வெல்கம் யூ ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது தான் வெர்சஸ் ஆன். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் ரொம்ப முக்கியமான ப்ரிபோசிஷன். இதோட யூஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங்கை தான் கொடுக்கும், ஆனால் சில இடத்துல மாறுபடும். இந்த தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா இன் அப்படின்ற ப்ரிபோசிஷனுக்கு மாற்றாக வரும். ஜோஸ்வி தான்லா மேசன், இதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ ஆம் இன் த ஹவுஸ், நான் வீட்டில் இருக்கிறேன். தான் அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம். ஒரு இடத்துக்குள்ளே முழுசாக உள்ளுக்குள்ளே இருக்கிறத பற்றி இந்த இது குறிக்கும். அதுதான் இந்த தானோட யூஸ். ஜோஸ்வி தான்லா மேசன், மேசன்னா வீடு. இன் த ஹவுஸ் தான்லா மேசன் அப்படின்னா இன் த ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஷா ஏ தான்லா புவா. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷா அப்படின்னா கேட், பூனைன்னு அர்த்தம். தான்லா புவா அப்படின்னா இந்த பாக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, த கேட் இஸ் இன் த பாக்ஸ். ஷா ஏ தான்லா புவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்ற அந்த பூனை முழுமையாக பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஓகேண்ணா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வீட்டுக்குள்ளே தான்லா மேசன், இது தான்லா புவா. ஸோ அது மாதிரி ஒரு பொருளுக்குள்ளே முழுசாக இருக்கிறதுக்கு இது வரும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. தான் லெசன் இஸ் வாக்ஸா, இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த 90s, இந்த 60s, இந்த 80s சொல்கிறோமே அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப அடிக்கடி யூஸ் ஆகுது. இந்த இடத்துல ஜோசாந்த் அப்படின்னா 60 அர்த்தம். முக்கியமாக ஃப்ரெஞ்சு லாங்குவேஜில் எல்லா விதமான வருடங்களையும் 80s, 90s, 60s குறிக்கிறதுக்கு நம்ம இந்த தான் அப்படின்ற வார்த்தையை அந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நோ பார்த்திஹோன்ஸ் தான் துவா ஜூஸ். ஓகேங்களா, வி வில் லீவ் இன் 3 days, வி வில் லீவ் இன் 3 days அப்படின்னு அர்த்தம். ஜூஸ் அப்படின்னா டேஸ் அப்படின்னு அர்த்தம். தான் துவா ஜூஸ் அப்படின்னா இன் 3 days. ஓகே, வி வில் லீவ் இன் 3 days அப்படின்னு அர்த்தம். அதாவது நாங்கள் ஒரு 3 நாளில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த காலத்தின் அடிப்படையான வாக்கியத்துக்கும் நம்ம இந்த ஃப்ரெஞ்சு ப்ரிபோஷனான தான் அப்படின்றத ரொம்ப யூஸ் பண்ணுறோம். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜோவே ஓ பஹு தான் வா மினிட், ஜோவே ஓ பஹு தான் வா மினிட். ஓகே, பஹு அப்படின்னா ஆஃபீஸ் இருக்கும். ஓகேண்ணா, ஐம் கோயிங் டு த ஆஃபீஸ் இன் 20 minutes. ஓகேங்களா, ஐம் கோயிங் டு த ஆஃபீஸ் இன் 20 minutes, 20 நிமிஷத்தில் நான் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த தான் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறோம். அதாவது இத்தனை நிமிஷத்துக்குள்ளே நான் ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்ற இடத்துல வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜாபித் ஆன் கலிஃபோஹ்னி, ஜாபித் ஆன் கலிஃபோஹ்னி. இந்த இடத்துல ஐ எம் லிவிங் இன் கலிஃபோர்னியா. இந்த இடத்துல ஆன் அப்படின்ற அடுத்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுவும் பார்த்திங்கன்னா இன் அப்படின்ற இடத்துல வருது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஓகேங்களா, ஜாவே ஆன் ஃப்ரான்ஸ், ஐ எம் கோயிங் டு ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸில் டூன்ற மீனிங்கில் வருது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இன்னுன்னு வருது, செகண்ட் சென்டென்ஸில் டூன்ற ப்ரிபோசிஷனுக்கு வருது. அதனால தான் அது டைனமிக்காக இருக்குது. இது ஒரு வெர்சாட்டைல் ப்ரிபோசிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊசலே ஆன் பிக்ஸோன், ஊசலே ஆன் பிக்ஸோன். ஸோ யூ ஆர் கோயிங் டு த ப்ரிசன் அப்படின்னு அர்த்தம். இல் ஏ ஆன் கிளாஸ், இல் ஏ ஆன் கிளாஸ். ஹீ இஸ் இன் த கிளாஸ். ஊசலே ஆன் பிக்ஸோன், எல் ஏ ஆன் கிளாஸ். ஓகேங்களா, யூ ஆர் கோயிங் டு த ப்ரிசன், ஹீ இஸ் இன் த கிளாஸ். இந்த மாதிரி இந்த ஆன் அப்படின்றது டூன்ற மீனிங்லையும் இன்னுன்ற மீனிங்லையும் வருது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.